ஹே ஹாய் கைஸ், இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் ஓல்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஜிபி முத்து அவரே இன்றைக்கே வந்துட்டார். ஒரு ஃபுல் ஃபன் நமக்கு காத்துட்ருக்கு. பிகாஸ் அவர் ஒருத்தர் போதும் நம்ம எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. அவரோட ஸ்லாங்கு ஆட்டிடியூட் எல்லாமே நம்மளை சிரிக்க வச்சுட்ருக்கு. அந்த வகையில் அவர் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து அவர் குக் வித் கோமாளி ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. குக் வித் கோமாளியில் வந்து அவர் பாயசத்தில் மிதந்து வந்து ஒரு ஸ்லைட் பண்ணுற மாதிரி, சர்க்கிள் விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அது வந்து ஆக்சுவலி ஒரு மைக்கா ஷீட் வச்சு பண்ணாங்களாமா. கீழே குழியெல்லாம் இருந்துச்சான், தொம்மு தொம்முன்னு நாலு டைம் வந்து விழுந்தேன், கையாட்டிட்டே வர சொன்னாங்க, நாலு டேக் போயிடுச்சது, கீழே வந்து அடிபட்டு பயங்கரமான வலி, என்ன டாஸ்க் வச்சாலும் என்ன கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அப்படி என்ன கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஒரு பிராங்க் டாஸ்க் மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ், அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போவீங்க, இல்லைனா நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அவரை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் ஆக்சுவல் டாஸ்க் என்னென்னா, வீட்டில் இருக்க எல்லாருமே, ஐ மீன் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பிக் பாஸாக ஆகலாம், அவங்க இந்த ஹவுஸை வந்து லீட் பண்ணலாம். இதில் யார் ரொம்ப நல்லா லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த டாஸ்க் நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஏடிக்கே ஆரம்பிச்சிருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். பை பாய்.